ஜெபம் அசல் தொழுகை என்பது என்ன என்று நாம் முதன் முதலாக புரிந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சபை ஆரம்ப நாட்களிலே ஆராதனை 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 என்ற வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்தின ஒரு காலம் உண்டு. நானும் பயன்படுத்தியிருக்கிறேன். தொழுகையிலே ஜெபம், தொழுகையிலே ஜெபம் என்ற தலைப்பு மிகவும் அருமையான தலைப்பு. ஏனென்றால் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் ஜபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஜபவாச்சை ஜபத்தினாலே இந்த தேசத்தை நாம் கட்டி எழுப்ப முடியும். பிசாசினுடைய அதிகாரத்தை நாம் பறிக்க முடியும் என்று மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் யாரையும் குறை கூறுவதற்காக நான் இதை சொல்லவில்லை. தொழுகையிலே நாம் ஐந்து விதமான தொழுகை ஆராதனை முறைமைகளை நாம் படிக்கிறோம், பாகம் என்று சொல்வார்கள். இது எங்கே இருக்கிறது வேதாகமத்திலே என்று கேட்டால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனத்தை தயவு செய்து. அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அன்யோன்யத்திலும் அப்பம் விட்டதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அவர்கள் என்ற வார்த்தை இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்றால் யார்? அவர்கள் என்றால் யார் என்றால், முதன் முதலாக எருசலேமிலே பக்தியுள்ள யூதர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் அல்லவா? அந்த ரட்சிக்கப்பட்ட பக்தியுள்ள யூதர்கள் எருசலேமிலே தொழுகைக்காக கூடினார்கள், தினந்தோறும் கூடினார்கள். வாரத்தின் முதல் நாளிலே தொழுகைக்காக அவர்கள் கூடி வந்தார்கள். அவருடைய அந்த செயலானது மருத்துவராகிய லூக்கா இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை எழுதினார். அவர் அங்கே குறிப்பிடுகிறார் பாருங்கள், அவர்கள் என்றால் ரட்சிக்கப்பட்டவர்கள். முதன் முதலாக ரட்சிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் சபையாக கூடி வந்தவர்கள், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நம்பர் ஒன். எனவே தொழுகையிலே முதன் முதலாக போதிக்கப்படுகிறது. தொழுகையிலே முதன் முதலாக அப்போஸ்தலருடைய உபதேசம் அங்கே பிரசங்கிக்கப்படுகிறது மட்டுமல்ல, அடுத்ததாக சொல்லுகிறார் பாருங்கள், அந்யோன்யத்திலும். அந்த அந்யோன்யம் என்பது கிறிஸ்துவின் சபையாக கூடி வருகிற அந்த சந்தோஷமான நிலை, ஐக்கியம், அந்த உறவு முறை, தேவனோடு இருக்கிற அந்த உறவு முறை, இவைகள் எல்லாம் இணைந்திருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அடுத்த மூன்று அப்பம் விற்குதலிலும். எனவே ஆரம்ப திருச்சபையானது, ஆரம்ப கிறிஸ்துவின் சபையானது அப்பம் விற்குதல் என்ற ஒரு பாகத்தை நிறைவேற்றினார்கள். கிறிஸ்துவின் சரீரமாகிய கிறிஸ்துவை நினைவு கூறுகிற அந்த அப்பம் விற்குதல், கிறிஸ்துவின் ரத்தத்தை நினைவு கூறுகிற அந்த நிகழ்வு, அதிலே அவர்கள் உறுதியாக தரித்திருந்தார்கள். எதிலெல்லாம் உறுதியாக தரித்திருந்தார்கள்? அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், தொழுகையாக கூடி வரும்போது அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் நம்பர் ஒன்,
அந்யோன்யத்திலும் ஐக்கியத்திலும் அப்பம் விற்கதெல்லாம் கர்த்தரோட பந்தி, அடுத்து ஜபம் பண்ணதெல்லாம் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இந்த மாதிரியைத்தான் இந்த 21வது நூற்றாண்டிலும் நாம் நிலைநிறுத்த வேண்டும். நம்முடைய சுய முயற்சியாக, நம்முடைய சுய போதனையாக எந்தவித தவறான ஆராதனை முறைமைகளையும் நாம் கொண்டு வரக்கூடாது. ஆரம்ப காலத்தில் எப்படி ஒர்ஷிப் நடந்ததோ அதே போன்ற ஒரு நிலை இந்த நாளிலும் வர வேண்டும். எனவேதான் ரெஸ்டோரன்ட் மூவ்மெண்ட் என்று சொல்வார்கள். கிறிஸ்துவின் சபை காணாமல் போய்விட்டது அந்த தொழுகை எல்லாம். மீண்டும் அதனை இந்த 21வது நூற்றாண்டிலும் நிலைநிறுத்தும்படியாக கூடி வந்து அதே தொழுகை முறைக்கு செல்ல வேண்டும். இதைத்தான் பரிசுத்த வேதாகமம் அப்போஸ்தலர் உபதேசமாக நமக்கு அறிவுறுத்துகிறது. அந்த அப்போஸ்தலர் உபதேசத்திலே நாம் தவறாமல் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்து ஜபம் பண்ணுதலும் உறுதியாக தெரிவித்திருந்தார்கள். ஜபிப்பது என்பது அநேக இடங்களிலே ஒரு தவறான சில சூழ்நிலைகளை நமக்கு காண்பிக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்தவத்துக்குள் மனித போதனைகள் கலந்து கிடக்கின்றன. மனித போதனைகளை நாம் அப்புறப்படுத்தியாக வேண்டும். நாம் கிறிஸ்துவின் சபையாக கூடி வரும்போது இந்த தொழுகை முறை 5 பாகங்களை உடையதாக இருக்கிறது. அந்நியத்துக்கு மாற்றாக எதுவும் இல்லை. அப்போ சொல்ல உபதேசத்துக்கு மாற்றாக நாம் எதுவும் செய்ய முடியாது. தொழுகை, தொழுகையிலே ஜபம், தொழுகையிலே ஜபம் மிகவும் முக்கியமானது. ஏன் முக்கியமானது என்றால் தொழுகையானது நம்முடைய பிதாவாகிய தேவனை நோக்கி இருக்கிறதாக அமைய வேண்டும். தொழுகை, தொழுகை என்பது காணக்கூடாத கடவுளை, காணக்கூடாத தேவனை, காணக்கூடாத நம்முடைய இருதயத்தின் மூலமாக, காணக்கூடாத நம்முடைய ஆத்மாவின் மூலமாக நாம் அவரோடு இணைந்து கலந்து தொழுகை செய்வதுதான் தொழுகை என்று எழுதப்பட்டுள்ளது. தொழுகை என்றால் அநேகர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இஸ்லாமியர்கள் வழிபடுகிற காணக்கூடாத கடவுளை நமோது செய்கிறார்கள் அல்லவா, அது என்று நினைக்கிறார்கள். அது அல்ல. தொழுகை என்பது காணக்கூடாத கர்த்தரை, காணக்கூடாத நம்முடைய ஆத்மாவோடு இணைந்து கலந்து, ஆவியிலே கலந்து, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரை சேவிப்பதுதான், அவரை ஆராதிப்பதுதான் தொழுகை. இதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த நாளிலே கர்த்தருடைய தொழுகையிலே ஜபம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாம் காண்போம். அநேக இடங்களில் ஆராதனை ஆராதனை இந்த முறைமை சொல்லுகிறார்கள். நான் யாரையும் குற்றப்படுத்தவில்லை. தொழுகை என்பதுதான் சரியான தமிழ் பதம். தொழுகை என்பதுதான் சரியான அந்த பதத்துக்குள்ளாக இருக்கிற முறைமைகள். தொழுகை, அதற்கு ஒரு பழைய ஏற்பாட்டிலே ஒரு வசன பாகத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். தொழுகை, தொழுகைக்கும் ஆராதனைக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 95 அதிகாரம். தொழுகைக்கும் ஆராதனைக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆறாவசனம், புதிய ஏற்பாட்டிலே தொழுகை என்ற வார்த்தைக்கு பிரஸ்குனியா என்று கிரேக்க மொழியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிரேக்க மொழியிலே பிரஸ்குனியா என்ற வார்த்தைக்கு நம்மை படைத்த கர்த்தரை
நமக்கு முன்பாக நாம் வைத்துக் கொண்டு தொழுகையிலே அவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து அவருடைய பாதத்தை முத்தமிடுவதற்கு ஒப்பானது. எனவேதான் புதிய ஏற்பாட்டிலே ராஸ் குனியே என்று எழுதப்பட்டிருக்கிறது, பழைய ஏற்பாட்டிலே ஆராதனை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வித்தியாசத்தை நாம் உணர்ந்து கொண்டோமானால் ஜெபத்திலே நாம் உறுதியாக தரித்திருப்போம். அப்போஸ்தலன் காலத்திலே உறுதியாக தரித்து வந்ததை போன்று ஆரம்ப திருச்சபையானது அன்று எவ்வாறு இருந்ததோ அதே போன்று நாம் மீட்டு அமைக்க முடியும். நாம் நிறைய நேரங்களில் ஆராதனை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அதற்கு ஆங்கில வார்த்தை சர்வீஸ். ஒருவர் மரித்து போனால் அதனை அடக்க ஆராதனை சொல்லுகிறோம், சர்வீஸ். என்னோட அநேகர் கேட்டிருக்கிறார்கள், சார் எங்க போயிட்டு வரீங்க சர்வீஸுக்காக என்று கேட்டிருப்பார். தென்னிந்திய திருச்சபை மக்களில் அநேகர் என்னோடு கேட்பது, சார் சர்வீஸுக்காக போயிட்டு வரீங்க என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதை விட அந்த சர்வீஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதை விட உண்மையிலே தொழுகை என்ற வார்த்தை சரியானது. தொழுகை என்ற மூலப்பதம் ஃப்ராஸ் குனியோ, படைத்தவரை முத்தமிட்டு பணிந்து குனிந்து அவரை தொழுது கொள்வது. இந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கிறது. ஃப்ராஸ் குனியோ, மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஃப்ராஸ் குனியோ, காணக்கூடாத கர்த்தரை காணக்கூடாத நம்முடைய ஆன்மாவோடு இணைத்து அவரை தொழுது கொள்வது. ஆரம்ப காலத்திலே கிறிஸ்துவின் சபையிலே இந்த ஆராதனை முறை ஆராதனை ஆராதனை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. விவாக ஆராதனை உண்மைதான், விவாக ஆராதனை. ஆனால் விவாக தொழுகை அல்ல. விவாக ஆராதனை என்றால் காணக்கூடிய மணமகனும் மணமகளும் திருமணத்தில் இணைக்கப்படுகிறதை விவாக ஆராதனை என்று சொல்வார்கள். அதனை சர்வீஸ் என்று எளிமையாக சொல்லிவிடுவார்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் மனதிலே வைத்து கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் போதும் அவரை தொழுது கொள்ளும் பொழுதும் ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார் பிரியமானவர்களே. எனவே நம்மை படைத்த கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று என்ற வார்த்தை காணக்கூடாத கடவுளை காணக்கூடாத நம் இருதயத்தோடு ஆன்மாவோடு ஒன்றிணைந்து தொழுகை செய்வது, அது பாடலாக இருந்தாலும் ஜபமாக இருந்தாலும் கர்த்தருடைய பந்தியாக இருந்தாலும் காணிக்கையாக அளிப்பதிலும் எல்லா விதத்திலும் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்படிப்பட்டவர்களை தேவன் விரும்புகிறார். தொழுகையிலே ஜபம் என்கிற தலைப்பிலே நாம் தேவனை நாம் ஞாபகம் செய்வோம். தொழுகையிலே ஜபம் எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? ஆவியோடும் உண்மையோடும் பிதாவை தொழுது கொள்ள வேண்டும். நமது ஆண்டவராக இயேசு சொன்னார் யோவான் 4:24 நாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும் என்பது நம்முடைய முழு ஆத்மாவோடும், தொழுது கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய இருதயத்திலிருந்து நாம் தொழுது கொள்ள வேண்டும். தொழுது கொள்ளும் பொழுது நம்முடைய முழுமையான இருதயம் மனது எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கியதாகவே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, தொழுகையிலே ஜபம் இந்த வார்த்தையை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். யாரிடத்தில் ஜபிக்க வேண்டும், எப்படி ஜபிக்க வேண்டும், ஏன் ஜபிக்க வேண்டும், இந்த படியான பலவிதமான கேள்விகள் இங்கே இருக்கின்றன. நமது மத்தியிலே ஜெபிக்கும் போது சில நேரங்களில் நேர குறைவினாலே சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு ஆமேன் என்று சொல்லிக் கொடுக்கிறோம். சில இடங்களில் ஜெபிக்கும் பொழுது ஏசப்பா என்று தொடங்குகிறார்கள். நிறைவு செய்யும் போது ஏசப்பா என்று தொடங்கி முடிக்கிறார்கள். அது கிறிஸ்தவம் அல்ல, மாதிரி அல்ல. கிறிஸ்துவின் சபையுடைய மாதிரியே அப்போஸ்தலர் உபதேசத்தின் மீது மையமாக இருக்கிறது. அப்போஸ்தலர்கள் என்ன அறிவித்தார்களோ அந்த செய்தியின் அடிப்படையிலே நம்முடைய தொழுகை முறைமை இருக்க வேண்டும்.
உதாரணமாக நாம் எப்படி தொழுது கொள்ள வேண்டும், யாரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்கு யோவான் 4:24 நமக்கு சரியான ஆதாரமாக இருக்கிறது. அடுத்த கேள்வி, ஜெபிக்கும்படியான ஒரு கட்டளை நமக்கு இருக்கிறதா? எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. ஜெபம் என்பது ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. நாம் யாரை நோக்கி ஜெபிக்க வேண்டும்? ஜெபிக்கும்படியான ஒரு கட்டளை இருக்கிறதா? ஆம், இருக்கிறது. பிரியமானவர்களே, கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். எனவே ஜெபிக்கும் போது நாம் கேட்க வேண்டும். ஜெபிக்கும் போது நாம் ஆவிக்குரிய காரியங்களிலே பலப்படுவதற்கு நாம் கேட்க வேண்டும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அடுத்த கேள்வி, எப்படி கேட்க வேண்டும் ஜெபத்திலே? எப்படி கேட்க வேண்டும்? எப்படி கேட்க வேண்டும்? விசுவாசம் உள்ளவர்களாய் கேட்க வேண்டும். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் கேட்க வேண்டும். யாக்கோபு நிருபம் 1:6 யாக்கோபு 1:6 எப்படி கேட்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு நாம் விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபிக்க வேண்டும். விசுவாசம் என்றால் என்ன? காணக்கூடாததை நாம் நம்ப வேண்டும். தேவன் காணக்கூடாதவராய் இருக்கிறார். அவர் ஆவியாக இருக்கிறார், அவர் ஆத்மாவாக இருக்கிறார். தேவன் நம்மை போன்ற உடல் அமைப்பு உடையவர் அல்ல. ஹீஸ் எ ஸ்பிரிட். எனவே நாம் அவரை தொழுது கொள்ளும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் காணக்கூடாத உள்ளான மனிதனுடைய அந்த காரியத்தின்படி உண்மையோடு என்பது பரிசுத்த வேதாகமும் நமக்கு உண்மையாக இருக்கிறது, சத்தியமாக இருக்கிறது. இதன்படி தொழுது சேவிக்க வேண்டும். தொழுகையிலே ஜெபம், நாம் யாரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். அடுத்து அந்த ஜெபத்தை எப்படி முடிக்க வேண்டும் என்பதையும் நாம் அறிய வேண்டும். அவருடைய நாமத்தினாலே, அதாவது கர்த்தரே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, யோவான் 16:24 இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெபத்தை முடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு மறித்து அடக்கமிடப்பட்டு உயிர் தந்து இப்பொழுது பரலோகத்திலே ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிறார், மீண்டும் வரப்போகிறார். இந்த நற்செய்தியினுடைய மைய பகுதியிலே நம்முடைய ஜபங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசம் உள்ள ஜபமாக இருக்க வேண்டும். விசுவாசம் உள்ள ஜபம் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கிற விசுவாசத்தினாலே நம்முடைய ஜபங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும். நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க நாம் கட்டளையிடப்பட்டிருக்கிறோம். அவருடைய நாமத்தினாலே நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, எந்த நிலையில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபம் தொழுகையிலே, ஜெபம் வர்ஷிப்பிலே, ஜெபம் எந்த நிலையில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், எந்த நிலையிலிருந்து நாம் ஜெபிக்க வேண்டும், எந்த நிலை? அவரிலும் அவரின் வார்த்தையிலும் நாம் நிலைத்திருந்து ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் பொழுது அவருடைய வார்த்தையில் நிலைத்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று இங்கே பரிசுத்த வேதாகமம் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டதினாலே நமக்கு ஜெபத்தை குறித்த ஒரு தெளிவான சிந்தனை எப்பொழுதும் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவரிலும் அவருடைய வார்த்தையிலும் நிலைத்திருக்க வேண்டும். யோவான் 15:7
யோவான் 15:7 நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அவரிலும் அவருடைய வார்த்தையிலும் நாம் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்து இராமல் போனால் நம்முடைய ஜபங்கள் பிரயோஜனமற்றவர்களாக மாறிவிடும். எனவே அவருடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நமது ஆண்டவராய் இயேசுவானவர் எப்படி ஜபிக்க வேண்டும் என்று சொன்னார்? இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். புதிய ஏற்பாட்டின் மைய செய்தியை இடைவிடாமல் தொடர்ந்து ஜபிக்க வேண்டும். இடைவிடாமல் என்றால் சங்கிலி பிரேயர் அல்ல. அநேக இடங்களிலே சங்கிலி பிரேயர் என்று அழைக்கப்படுகிற ஒரு பிரேயரை கிறைஸ்தவத்துக்குள் புகுத்தி இருக்கிறார்கள். சங்கிலி பிரேயர் அல்ல. நாம் ஜபிக்கும் போது இடைவிடாமல் ஜபிக்க வேண்டும். இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்றால் 24 மணி நேரம் ஜபிப்பது என்று அர்த்தம் அல்ல. அவருடைய சிந்தையிலே அவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருந்து ஜபிக்க வேண்டும். இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். கர்த்தராய் இயேசுவானவர் எப்படி ஜபித்தார், நமக்கு மாதிரியாக அவர் ஜபித்தார் அல்லவா? அதனை புதிய ஏற்பாட்டிலே பல இடங்களிலே படிக்கிறோமே. அவர் மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவனாக இருக்கிறபடினாலே அவர் எப்படி ஜபித்தார் என்பதை புதிய ஏற்பாடு நமக்கு அறிவிக்கிறது. இயேசுவானவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் ஜபம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய முழு பலன், முழு ஆத்மா கர்த்தர் இயேசுவானவரை போன்று அவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருந்து ஜபிப்போமானால் அந்த ஜபம் தொழுகையிலே நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எனக்கு அன்பானவர்களே, தொழுகையிலே ஜபம் என்கிற தலைப்பிலே நான் இங்கே செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறேன். செய்தியை நீங்கள் கேட்கிறீர்கள். இயேசுவானவர் நமக்கு எப்படி ஜபித்தார்? கண்ணீரோடு பலத்த சத்தத்தோடும் ஜபித்தார். அப்போஸ்தலர்கள் எப்படி ஜபித்தார்கள்? ஜபங்களிலே போராட்டம் இருந்தது, போராடி ஜபித்தார்கள். அப்போஸ்தலர்கள் பவுலடியார் கொலோசியர் 4:12 இவ்வாறு சொல்லுகிறார். எல்லாரும் பைபிள் எடுத்துடுங்க, எல்லாரும் பைபிளை பாருங்க. ஆவியானவரின் பட்டயம் உங்களுக்காக கிறிஸ்துவின் சபைக்காக எழுதப்பட்ட இந்த வார்த்தை. நாம் எப்படி ஜபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சொல்லும் பொழுது 12 பார்க்கும் பொழுது பாருங்கள், ஜபத்திலே போராடி ஜபித்தார், போராடி ஜபித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 4:12 பாருங்கள். எப்பாப்ராவ் என்றால் அங்கு லோக்கல் காங்கிரேஷனல் ஒரு ஊழியக்காரர், உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். பவுலோடு இணைந்து பணியாற்றுகிறவர், உங்களை சேர்ந்தவன் லோக்கல் காங்கிரேஷன் அவர் மெம்பர், கிறிஸ்துவின் ஊழியக்காரன். கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றால் கிறிஸ்துவின் வேலைக்காரன் என்று பொருள், நற்செய்தி அறிவிக்கிறவன் என்று பொருள். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றிலும் தேர்ச்சி பெற்றவனாக இருக்கிறான். தேறினவனாக நீங்களும் மாற வேண்டும் என்று பூரண நிச்சயம் உள்ளவனாய், நீங்கள் எல்லாரும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாய் ஜபத்திலே போராடுகிறார். தேவனுடைய சித்தத்தை செய்கிற நீங்கள் பூரண நிச்சயம் உள்ளவர்களாய் நிலைநிற்க வேண்டும். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே நீங்கள் நிலைநிற்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள் நிலைநிற்க வேண்டும். சில காலம் வந்துவிட்டு அதை விட்டுவிடக்கூடாது. தொழுகையிலே ஜபிக்கும் பொழுது நாம் போராடி ஜபிக்க வேண்டும், முழு இதயத்தோடு ஜபிக்க வேண்டும். இந்த வசனத்தை தான் அப்போ சொன்ன பவுலடியார் 4:12 அருமையாக குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவனுடைய சித்தத்தை எல்லாம் செய்வதிலே தேர்ச்சி அடைந்தவர்கள் ஜபிக்க வேண்டும். தேர்ச்சி அடைவதற்காகவே நாம் ஜபிக்க வேண்டும் தொழுகையிலே. அடுத்ததாக
எப்படி ஜெபம் செய்ய வேண்டும்? நாம் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே. யாக்கோபு 5:16 நீங்கள் எங்களில் ஒருவன் ஜாதிப்பட்டால் அவன் சபை மூப்பர்களை ஊக்கமாக விசுவாசமாக ஜெபிக்கும்படி நாம் கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இதைத்தான் யாக்கோபு 5:16 சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். நீதிமான் என்றால் குற்றமற்றவன். நம்ம எல்லாரும் பாவிகள். கிறிஸ்துவினாலே மன்னிக்கப்பட்ட பாவிகளாயிருக்கிறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். மன்னிக்கப்பட்ட பாவிகளே. தவறு செய்யும் பொழுது ஒருவரை ஒருவர் ஊக்கமாக, ஒருவர் ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவருடைய குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து, தொடர்ந்து ஜபத்திலே நிலைநிற்க வேண்டும். தொழுகையிலே ஜபம் என்கிற தலைப்பிலே நான் உங்கள் மத்தியிலே நின்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். ஏறக்குறைய 45 நிமிடம் மாத்திரமே. நேரம் தொடர்ந்து குறைந்து கொண்டே இருக்கிறது. ஜபத்திலே நாம் எவ்வாறு ஜபிக்க வேண்டும், எவ்வாறு ஜபிக்க வேண்டும்? விசுவாசத்தோடு ஜபிக்க வேண்டும். ஜபத்திலே நம்முடைய உள்ளார மனிதன் பலப்படுவதற்காக போராடி ஜபிக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை எல்லாம் நாம் நிறைவேற்றுவதற்காக போராடி ஜபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஊக்கமாக ஜபிக்க வேண்டும். சோர்ந்து போகாமல் ஜபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பிலிப்பியர் நிருபம் 4:6 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். எத்தனையோ முறை படித்தோம், எத்தனையோ முறை படித்துக் கொண்டே இருக்கிறோம். பிலிப்பியர் நிருபம் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தினாலும் தொழுகைக்கு வரும்பொழுது நம்முடைய முகம் வாடினராக இருக்கக்கூடாது. கவலைப்பட்டு கலங்குறவர்களாக இருக்கக்கூடாது. சந்தோஷம் உள்ளவர்களாக, நம்முடைய இருதயத்தின் வேதனை எவ்வளவு இருந்தாலும் கலங்காமல், பதட்டம் அடையாமல், விசுவாசம் உள்ளவர்களாக தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய எல்லா குறைவுகளையும் சொல்லுவதற்கு வாய்ப்பு ஜெபத்திலே தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதைத்தான் பிலிப்பியர் 4:6 சொல்லுகிறார். நீங்கள் என்ற வார்த்தை, நீங்கள் என்ற வார்த்தை கிறிஸ்துவின் சபைக்குள் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை குறிக்கிறது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ளாக பாவ மன்னிப்பின் திருமுழுக்கின் வழியாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டவர்கள், நிலைத்திருக்கிறவர்கள் ஜெபிக்கிற ஜெபமாக அது இருக்கிறது. எனவே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இந்த உலகத்தில் மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா கவலை தான். மாத்திரை தயார் பண்ணாலும் அங்க இல்லைன்னு தான் வருது. அந்த அளவுக்கு மக்கள் கலங்கி தவிக்கிறார்கள், கவலைப்படுகிறார்கள். எனவே தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய ஜெபம் தொழுகையில எப்படி இருக்க வேண்டும் என்றால், நாம் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும், பாத்தீங்களா, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபம் என்பது அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் என்று அடிக்கடி சொல்லுகிற மக்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜபத்தோடு, அதாவது ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபம். அடுத்து வேண்டுதல். இந்த பாவத்தை நாம் தேவனுக்கு தெரியப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எவனையவே நாம் கலங்கக்கூடாது, கவலைப்படக்கூடாது. நம்முடைய ஜபங்கள் கர்த்தருக்குள் விசுவாசத்தோடு ஏறெடுக்கும். ஆனால் நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, கிருபையான எல்லா பிரச்சனைகளையும் அவருடைய கிருபையினாலே நமக்கு மாற்றி போடுகிறவராக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே தொழுகை, திருச்சபைக்குள்ளாக இணைக்கப்பட்ட மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் சொல்கிறார். கர்த்தருக்குள்
எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. தொழுகைக்கு வரும் பொழுது, அதாவது வர்ஷிப்புக்கு வரும் பொழுது, எதை சோர்ந்து போய் எதே ஒன்றை இழந்து போனவர்களாக தான் வரக்கூடாது பிரியமானவர்கள். நாம் தொழுகையிலே சந்தோஷம் உள்ளவர்களாக, ரட்சிப்பின் சந்தோஷத்தை நினைவு கூர்ந்து, அவர் நமக்காக மரித்தார், அடக்கமிடப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், மீண்டும் நம்மை ரட்சிப்பதற்காக பரலோகத்துக்களை அழைத்து செல்ல வரப்போகிறார். இந்த விசுவாசத்தோடு தான் நம்முடைய ஜபங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. எனவேதான் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்ன செய்ய வேண்டும்? ஜபத்தில் எத்தனை ரகம் இருக்குன்னு பாருங்க, அந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்க. எத்தனை டைப் இருக்கு ஜபம்? ஒரு ஜபம் தான் நம்ம ஆண்டவர் எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்பதான் ஜபம் நினைக்கிறோம். அல்ல, ஜபத்திலே எத்தனை வகைகள் இருக்குன்னு இங்கே சொல்லுகிறார். ஒன்று விண்ணப்பம். ஒரு கலெக்டரிடத்துல மனு கொடுக்குறேன்னு வைங்க, அது ஒரு விண்ணப்பம். அதே போன்று நம்ம படைத்த தேவாதி தேவனுடைய நம்முடைய விண்ணப்பத்தை, நம்முடைய மனு அங்கே சொல்லுகிறவர்களா இருக்கிறோம். இதை தேவன் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அதனால தான் ஜபத்திலே ஒன்று விண்ணப்பம். அடுத்து ஸ்தோத்திரத்தினால் கூடிய ஜபம். ஸ்தோத்திரத்தினாலே கூடிய ஜபம். கர்த்தாவே, எனக்கு என் குடும்பத்திற்கு இவைகளை தந்தீர், என்னை ரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள் கொண்டு வந்தீர், எனக்கு பாவ மன்னிப்பின் ரட்சிப்பை தந்தீர், தகப்பனே உம்மை அறியாதவனாக நான் இருந்தேன். இதை நாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தை ஜபமாக நமக்கு இருக்க வேண்டும். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபம். ஜபம் எத்தனை ஒரு டைப் போட்டு வேண்டுதல், விண்ணப்பம், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபங்கள். இதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலே, தொழுகையிலே, அதாவது வர்ஷிப்புக்கு நீங்கள் வாரத்தின் முதல் நாளிலே வரும் பொழுது ஆவியோடு உண்மையோடும் நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டுமானால் நம்முடைய ஜபங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி அமைதிகளாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, ஜபத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய், யோவான் 16 27 வசனத்திலே இவ்வாறாக கூறுகிறார். யோவான் 16:26, யோவான் 16:27, நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். பாருங்க, பிதா அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள், உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக் கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய ஜபங்களை பிதாவின் சமூகத்திலே கொண்டு செல்லும் பொழுது நம்முடைய ஜபம் நிச்சயமாக விசுவாசமுள்ள ஜபமாக, பிதாவினிடத்தில் நாம் கேட்டு எவைகளெல்லாம் பெற வேண்டும் என்று விசுவாசமாக இருக்கிறோமோ அவைகளெல்லாம் கர்த்தர் தருவதற்கு நம்முடைய ஜபங்கள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபங்கள், இவைகளெல்லாம் தொழுகையிலே நமக்கு முக்கியமான பாகமாக இருக்கிறது. தொழுகையை குறித்து நான் உங்களுக்கு அதிகமாக பேச வேண்டியதில்லை, நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறீர்கள். கர்த்தருக்கு சித்தமானால் தொழுகையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. யாரை நோக்கி ஜெபிக்க வேண்டும்? பிதாவை நோக்கி. யார் மூலமாய் ஜெபிக்க வேண்டும்? கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். எனவே இயேசப்பா என்று தொடங்கி இயேசப்பாவோடு முடிகிற ஜபம் அப்போஸ்தலர் உபதேசம் அல்ல. அப்போஸ்தலர் உபதேசத்திலே உறுதியாய் தரித்திருப்பதற்காக நம்முடைய ஜபங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. இன்னும் ஒரு சில கேள்விகளோடு கூட ஒரு சில காரியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கத்தோலிக்கர்கள் மரியாவினிடத்தில் ஜெபிக்கிறார்கள், தேவ தூதர்கள் மூலமாக ஜெபிக்கிறார்கள், பரிசுத்தவான்கள் மூலமாக ஜெபிக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஜபங்களை புதிய ஏற்பாடு எங்கும் அறிவிக்கவில்லை பிரியமானவர்களே. நாம் இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய ஜபங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது மட்டுமல்ல, கொலோசியர் 2:23 நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கொலோசியர்
2:23. பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் என்பது பிறர் பார்க்கும்போது இந்த அம்மா நல்லா ஜெபிக்கிறாங்க, பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருக்கிறார்கள் என்று சிலர் சொல்லுகிறதை நான் கவனித்திருக்கிறேன். உண்மையிலே நம்முடைய ஜபம் ஊக்கமானதாக இருக்க வேண்டும், விசுவாசம் உள்ளதாக இருக்க வேண்டும், பிதாவை நோக்கி இருக்க வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்க வேண்டும். அதோடு கூட நம்முடைய ஜபங்கள் எப்பொழுதும் ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நமக்கு முன்வைக்கப்பட்ட பந்தய பொருளுக்காக, அந்த பந்தய பொருளை நாம் நித்திய ஜீவனை இழந்து போகிற வாய்ப்பு இருப்பதற்காக சபையிலே கூடி வரும் பொழுது நம்முடைய ஜபங்கள் எப்பொழுதும் பந்தய பொருளாகிய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக நம்முடைய ஜபங்கள் தொடர்ந்து தேவனை நோக்கி இருக்கிறதா இருக்க வேண்டும். ஜபம் என்பது ஒரு அரை மணி நேரமோ 10 நிமிஷமோ இருக்கலாம், ஆனால் அந்த ஜபத்திலே கருத்தோடு நாம் ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். குறைந்த நிருபத்திலே இதை தான் அப்போஸ்தலர் பவுலடியார் சொன்னார், நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடு என்பது நம்முடைய முழு ஆத்மாவை குறிக்கிறது, நம்முடைய இருதயத்தை குறிக்கிறது. கருத்தோடு என்பது பொருள் பதிந்த விண்ணப்பமாக இருக்க வேண்டும். பார்வைக்கு நீண்ட ஜபங்களை தேவன் விரும்புவதில்லை. இப்படி பல விஷயங்கள் ஜபத்தினுள் இருக்கின்றன. என் அன்புக்குரியவர்களே, தொழுகையிலே ஜபம் எப்படி ஜபிக்க வேண்டும், எப்படி ஜபிக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசுவே நமக்கு ஜபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். மத்தேயு 6 அதிகாரம் கர்த்தருடைய ஜபத்தை நாம் படிக்கிறோம். இது கர்த்தருடைய ஜபமா என்றால் கர்த்தருடைய ஜபம்தான், ஆனால் அது மாதிரியின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்ட ஜபம். மாதிரி பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே சொல்லிட்டு அட்ரஸ் காண்பி, ஏசப்பா அன்பான ஏசப்பா, அது அப்படி கொஞ்சம் நிறுத்துங்க, நிறுத்தி வசனத்தோடு ஒப்பிட்டு வாருங்கள், வசனத்தோடு இணைந்து வாருங்கள். நாம் பிதாவை நோக்கி, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்கள், கொலோசியர் 4 அதிகாரம் தொழுகையிலே ஜபம் மனசுல வச்சுடுங்க. தொழுகையிலே ஜபம், அதாவது வொர்ஷிப்ல ஜபம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். கொலோசியர் 4 அதிகாரம்2வது வசனம், இடைவிடாமல் ஜபம் பண்ணுதல் என்பது சங்கிலி பிரேயர் அல்ல. சங்கிலி பிரேயர் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. எவ்வளவு நேரம் தான் ஜெபிப்பீங்க? இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்றார். இடைவிடாமல் கர்த்தருடைய வசனத்திலே நிலைத்திருந்து நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தொழுகையிலே தேவன் அப்படிப்பட்ட ஜபங்களை விரும்புகிறார். அடுத்த வசனத்தை பாருங்க, நம்முடைய தொழுகையிலே ஜபங்கள் எப்பொழுதும் ரட்சிக்கப்படாத மக்களை நோக்கியதாகவும் இருக்க வேண்டும். நம்முடைய ஜபங்கள் எப்பொழுதும் தேவனை நோக்கி இருக்கும் பொழுது ரட்சிக்கப்படுவதற்காக தேவன் வாசலை திறந்துள்ள வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறக்காவிடில் நம்முடைய முயற்சி வீணாக போய்விடும்.
எனவே தேவன் வாசலை திறந்து தர வேண்டும். திரவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்துடும்படி எங்களுக்காகவும் வேண்டுகொள்ளும். வேண்டுதல் ஜபம் தொழுகையிலே வேண்டுதல் ஜபமும் இணைக்கப்பட வேண்டும். வேண்டுதல் ஜபம் திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறக்கும்படியாக இருக்கிறது. தொழுகை நிறைவேற்றது என்று நினைக்கும் பொழுது உடனே நாம் எங்கு செல்ல வேண்டும்? அதற்கு ஆயத்தமாக சிலரை சந்தித்து வைத்திருக்க வேண்டும். ரட்சிக்கப்படுவதற்காக மக்களை வழிநடத்துகிறவர்களாக ஜப வீரர்களாக நாம் இருத்தல் அவசியம். பிரியமானவர்களே, ஜபம் மிகவும் முக்கியமானது. தொழுகையிலே ஜபம் மிக முக்கியமானது. நாங்கள் 9 மணிக்கு தொழுகை ஆரம்பித்தால் சரியாக 10:30 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். 1.5 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். அதே போல் ஒவ்வொரு இடங்களிலும் கிறிஸ்துவின் சபையில் தொழுகை மிக எளிதாக மிக குறைவாக இருக்கும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் பிரேயர் இருக்காது. என்னங்க பிரேயரே இல்லை ஜபாவியே இல்லை என்று சொல்லுகிறவர்கள் குற்றப்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் சபையை பார்த்து அந்த நோக்கம் அல்ல. தொழுகையிலே ஜபம் கர்த்தரே பந்தி காணிக்கை தொழுகையிலே பாடல்கள் எல்லாம் இணைக்கப்பட்டதாக இருக்கிறபடினாலே குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நேரத்துக்குள்ளே தொழுகை நிறைவடைந்து விடும். என்னுடன் தொழுகையிலே நம்முடைய ஜபங்கள் கருத்துள்ளதாக நம்முடைய ஆத்மாவை ஊடுருவி செல்லும் ஆவியின் பட்டயமான வசனத்தை நாம் வைத்துக்கொண்டு நம்முடைய ஜபத்தை நாம் வழிநடத்த வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசுவானவர் நீண்ட ஜபத்தை ஏறெடுக்கவில்லை. நம்முடைய ஜபம் மிக குறைவாக வீணான வார்த்தைகளை அலப்புகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. வீணான வார்த்தைகளை அலப்புகிறவர்கள் தங்கள் ஜபம் கேட்கப்படும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். எனவே குறைவான நேரத்திலே ஆவியோடும் கருத்தோடும் நாம் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக மாற வேண்டும். பிரியமானவர்களே, எனவேதான் நீண்ட ஜபங்கள் யாரிடத்திலும் ஜபிக்கும்படியாக கர்த்தர் கேட்கவில்லை. நெகேமியாவை பாருங்கள். நெகேமியின் வாழ்க்கையில் இரவு பகலாக அவர் தேவனிடம் மன்றாடினார். மன்றாடி ஜபம். எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்ட போது தேவனிடம் மன்றாடும்படியாக நெகேமியா செய்து ஜபித்தார். அவ்வளவு பெரிய வாஞ்சை இருந்தது. ஜபத்தில் அவர் சோர்ந்து போகவில்லை. எனவேதான் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபிக்க வேண்டும் என்று நமது ஆண்டவர் விரும்பினார். அதை குறித்து லூக்கா 18 அதிகாரத்திலே சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவியும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கும் நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார். விண்ணப்பம் மனு அளித்தார். இப்ப இருக்கிற மாதிரி கோர்ட் எல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. ஒவ்வொரு பட்டணங்களிலும் நியாயாதிபதிகளை அரசர்கள் நியமிப்பார்கள். அப்படி ஒரு நியாயாதிபதி ஒரு விதவைக்கு நியாயம் செய்ய வேண்டிய காரியத்திலே அவன் அலட்சியம் செய்தான். விதவையா இருந்தபடியினாலே நேரம் வந்தது. தொடர்ந்து அவள் அவனை நச்சரித்துக் கொண்டே இருந்தாள். திடீரென்று ஒரு நாள் அவன் மனது மாறி, இந்த தாயார் இந்த விதவை என்னை நோக்கி தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டிருக்கிறாள், இவளுக்கு நான் நியாயம் செய்ய வேண்டும் என்று நினைத்து அவளுக்கு அவன் நியாயம் செய்தான். நியாயம் செய்து அந்த விதவையினுடைய அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தார். அதே போன்று கர்த்தராகிய இயேசுவானவர் இந்த ஓமையை சொல்லும் பொழுது நமக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நேரம் முடிந்தது. நோட்டீஸ் வந்து 45 நிமிஷம் கடந்து விட்டது. நான் நிறைவு செய்து
இந்த ஒரு வசனத்தை நான் ஞாபகம் செய்து முடிக்கிறேன் பிரியமானவர்களே. ஏழாம் வசனம் அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? எவர்களுக்கு? கிறிஸ்துவின் சபையைச் சேர்ந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரா? எனவே தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நமக்கு நியாயம் கிடைக்கும். பிரியமானவர்களே, எனவேதான் இந்த வசனத்தை சொல்கிறார், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில், அண்டர்லைன், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் என்றால், தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறவர்கள் விஷயத்திலே, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் நிலைத்திருக்கிற விசுவாசிகளாகிய உங்களுக்கு தேவன் நிச்சயமாய் நியாயம் செய்வார். தொடர்ந்து நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் நாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாடல் இரண்டாவது